இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்கு சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அண்ட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிஞ்சு அண்ட் ஹாப்பி வீக்கெண்டு எல்லாருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்ட். ஸோ இன்றைக்கிடையே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. மார்க்கெட் வந்து 900 26,050 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்றதையும் ஒன்று இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெய்லி அந்த ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் டெய்லி வீடியோஸ் மறக்காமல் பார்த்துருங்க அப்படின்றத என்னோட பணிவான வேண்டுகோள். ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம் டெய்லி. ஸோ தட் நீங்கள் டெலிகிராம் சேனலில் இருந்தீங்கனாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டூலை வந்து ரேண்டமாக பார்த்தேன் நெட்டில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, optionkingai.com ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது பேமெண்ட்டாக என்னென்னலாம் எனக்கு தெரில, நான் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண அவ்வளோதான் அது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ நான் அனலைசஸில் போயிட்டேன். ஸோ அனலைசஸில் போயிட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட சார்ட் ஏதாவது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 சார்ட் ஒன்று அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 4 hours சார்ட் நிஃப்டி இது வைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ 4 hours சார்ட்டில் நிஃப்டி இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு சார்ட் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிடுறேன். என்னென்னு சேர பண்ணுறேன்னா நிஃப்டி 4 hours போட்டுக்கிறேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 15 minutes சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 15 minutes போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த 4 hours சார்ட்டை வந்து இதுக்குள்ளே லோட் பண்ணுறேன். இந்த அனலைசரில் optionkingai.com போயிட்டு அனலைசரில் போயிட்டு அப்லோடு சார்ட்டுன்னு இருக்கும், அதை நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். செலக்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே இருக்குது. கிரிப்டோ, கோல்டு ஆப்ஷன், ஃபாரெக்ஸ், இந்தியன் ஸ்டாக்கு, யூஎஸ் இண்டெக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இந்தியன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நம்ம ஏன்னா இண்டெக்ஸ் தான் போடுறோம், அதனால் இது எதுவும் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. அனலைஸ்ன்னு கொடுங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே அனலைஸ் பண்ணும். ஆக்சுவலாக இது ஏ யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஸ் கன்சாலிடேஷன் கொடுத்துருக்கு. ரெக்கமெண்டட் ஸ்டைல் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொடுத்துருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,275 அப்படின்றது ரெசிஸ்டன்ட் ஆகவும், 25,800 சப்போர்ட் இமீடியட் ஸ்விங்லோ அண்ட் டிமாண்ட் ஜோன் ஆக்டிங் ஆஸ் அ ஃப்ளோர் ஃபார் த கரண்ட் பவுன்ஸ், அந்த இடத்துல கரண்ட்டாக பவுன்ஸ் ஆனதுக்கு கொடுக்குது. ரீசன்ட் ஸ்விங் ஹை சப்ளை ஜோன் வேர் செல்லிங் ப்ரெஷர் எமர்ஜ்டு ப்ரீவியஸ்லின்னு சொல்லியிருக்கு, 275 கிட்ட. மேஜர் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து 25,500 கொடுத்துருக்கு. ஹையர் லோ ஃபார்மேஷன், ப்ரைஸ் ஹேஸ் ஃபார்ம்டு ஹையர் லோ அட் 25,800 ரிலேட்டிவ் டு ப்ரீவியஸ் 25,500 லெவல், இண்டிகேட்டிங் சஸ்டெயினிங் பையிங் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருது. அதாவது புல்லிஸ் வந்து 85% இருக்குது அப்படின்றத சொல்லுது. கன்சாலிடேஷன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து ஒரு 75% இருக்குது. அதாவது மார்க்கெட் இஸ் கன்சாலிடேஷன் பிட்வீன் 800 and 250, அவைட்டிங் பிரேக் அவுட் ஃபார் த ட்ரெண்டு கண்டினியூஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லுது. ப்ராபபிலிட்டி ஸ்கோர் 1 வந்து 7% கொடுத்துருக்கு. ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1:2.1 ரிஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்கு. அதாவது ட்ரேட் செட்டப்புக்காக ரிஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்கு. என்னென்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 26,040 வந்து ஒரு என்ட்ரி ஆகவும், 25,850 ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகவும், 26,300 வந்து டார்கெட்டாக வச்சுருக்கிறதுக்கும் சொல்லுது. இதை வந்து புல் புட் ஸ்ப்ரெட்டில் வந்து போட்டுங்க. கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில் யூஸ் பண்ணிக்கலாம். செல் 25,800 PE அண்ட் பை 25,600 PE வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒன்று சொல்லிவிடுதுங்க, நாட் ஃபார் ஃபினான்ஷியல் அட்வைஸ், என்ஷுர் ப்ராப்பர் பொசிஷன் சைசிங் வென் ட்ரேடிங் இன்டிசஸ் நியர் ஆல் டைம் ஹைஸ் ஆஸ் வொலாட்டிலிட்டி கேன் இன்க்ரீஸ் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், பட் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 hour சார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கு. 800 புட்டை செல் பண்ணிவிட்டு 600 புட்டை பை பண்ண சொல்லியிருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஆப் ஸ்டாலில் போட்டு பார்த்தோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ போய்ட்டு ஒரு பேப்பர் பில்டு நம்ம பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜியை. ஸோ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ்லேயே நம்ம போய்க்கலாம். கரண்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்துக்கிறோம், 16th.
ஸோ 25,800 புட்டை வந்து அது செல் பண்ண சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ செல் கரண்ட்டாக வந்து 12 ரூபா இருக்குது. எனிவே சும்மா எக்ஸ்பிரி டேக்கு இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கிறனால அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 25,600 புட்டை வந்து ஒரு லாட்டை வந்து 5 ரூபாவில் இருக்குது, பை பண்ணிக்க சொல்லுது. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது பர் லாட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பர் லாட்டுக்கு வந்து 500 ரூபா, அதாவது 1% 50,000 நீங்கள் டெப்ளாய் பண்ணுறீங்க, அதுக்கு 500 ரூபா கிடைக்கிறது வந்து 1% எஸ் விச் இஸ் குட் தான். ஓகே, வீக்லி இது மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா வீக்லி 1%னா மாதத்துக்கு 4% ஆச்சு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 30-40% அசால்ட்டாக எடுக்கலாமே. சரி, இதே வந்து ஒரு 5-6 லாட்டுன்னு போட்டோம்னா 4 லாட் போடுவோம். ஓகே, ஸோ ஒரு 2 லட்சரூபாக்கியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபீஸ் கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கிது, அதுவும் 1% தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வின்னிங் அதாவது ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி, நாட் ஸ்ட்ராட்டஜி ப்ராபபிலிட்டி, எல்லோரும் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85% இந்த ப்ராஃபிட் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஓகேங்களா, ஸோ விச் இஸ் குட் இல்லையா. ஸோ நமக்கு பிரேக் ஈவன் அப்படின்றது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,800 பிலோவுக்கு தான் நமக்கு பிரேக் ஈவன் வருது. ஸோ அதை தான் இந்த மார்க்கெட்டில் நமக்கு 800 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 800 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃப்ரைடே, மண்டே கண்டிப்பாக ஒரு இப்போ இருக்கிற இடம் வந்து 26,000, அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் இறங்கினா கூட 25,900 இல்லைங்களா. ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா. திருப்பி என்னாகும், ஒரு அடுத்த நாள் டியூஸ்டே கண்டிப்பாக ஒரு டவுன் வந்தால் கூட 800 உடைக்காமல் இதுக்குள்ளேயே தான் க்ளோஸ் பண்ண பார்ப்பான், இல்லை மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியாக தான் இது பில்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து 4 ஹவர்ஸ் சார்ட்டில் வச்சு நம்ம பார்த்ததாக இருக்குது. அதே இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் சார்ட்டை, ஒருவேளை இதை இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ண முடியுமான்றதையும் பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸோட நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதே தான், எந்த இதுவும் நான் சேஞ்சஸ் பண்ணலை, ஜஸ்ட் அனலைஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் புல்லிஸ் ரெக்கவரி அப்படின்றத கொடுத்துருக்கு. இன்ட்ராடே மொமெண்டம் ஸ்விங் லாங் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இன்ட்ராடே மொமெண்டமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ரெசிஸ்டன்ட் வந்து 200 இருக்குது, ரீசன்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 26,050 இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஓகேங்களா, சப்போர்ட் வந்து 900, அதுக்கு கீழே அப்படின்னா 700 தான் அடுத்த சப்போர்ட்னு சொல்லுது. இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, விச் இண்டிகேட்ஸ் புல்லிஷ் அப்படின்றத சொல்லியிருக்கு. 85%, டபுள் பாட்டமும் இருக்குது அப்படின்றது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சார்ட் பேட்டர்னை என்ன டிடெக்ட் பண்ணியிருக்குன்றதா சொல்லுது. ஓகேங்களா, அதுவும் ஒரு 80% இருக்குது. ப்ராபபிலிட்டி அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 8% ஸ்கோர் கொடுத்துருக்கு. அண்ட் ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 வந்து நமக்கு ரிஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்கு. என்ட்ரி வந்து 26,055 வந்து எடுத்துக்க சொல்லுது. ஸ்டாப் லாஸ் வந்து 940, 26,250 டார்கெட்டாக கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ளூ பிரிண்டில் என்ன சொல்லுதுன்னா புல் கால் ஸ்ப்ரெட் க்ரியேட் பண்ண சொல்லுது. அதாவது கரண்ட் வீக்கில் வந்து புல் கால் ஸ்ப்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, 50-65 ரேஞ்சில் இருக்கக்கூடிய டெல்டா வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறது. அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், நாட் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிவிடுங்க. ஸோ புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னா நம்ம எப்படி போடலாம் அதையும் போட்டு பார்த்துருவோமா. சரி, நான் ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ புல் கால் ஸ்ப்ரெட்டு டெல்டா வந்து 50 இருக்கிறத யூஸ் பண்ணிக்க சொல்லுது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெல்டா 50 எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எங்கே இருக்குது டெல்டா? இதுதான் கால் டெல்டா, இதுதான் புட்டு டெல்டா. ஸோ நம்ம வந்து புல் கால் ஸ்ப்ரெட்டு தான் யூஸ் பண்ண சொல்லுது. ஸோ புல் அப்படின்னும்போது புல்லிஸ் ட்ரெண்டு, ஸோ காலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட்டை போடலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ டெல்டா 50-60 அந்த ரேஞ்சில் இருக்கிறத எடுத்துக்க சொல்லுது. டெல்டா எங்கே இருக்குது? இதுதான் கால் டெல்டாவா? டெல்டா 50-60 ரேஞ்சில் இருக்குது சொல்லுதுயா. ஸோ இந்த காலை நம்ம என்ன பண்ணுறோன்னா பை பண்ணிக்கலாம். சரி, ஆட் பொசிஷன் இது வந்து நேக்கடு பையிங்காக கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து புல் கால் ஸ்ப்ரெட்டாக கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 112 ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம். ஒரு எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கு நமக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ தட் நம்ம வந்து 200 இருக்கக்கூடிய காலை வந்து செல் பண்ணிப்போம் ஒரு லாட்டு. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே மார்க்கெட் போய் முடிஞ்சுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபீஸ் ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே கரண்ட்டாக இருக்கிற இடத்துக்கு கீழே இருந்து அப்படியே எங்கே போனாலும் நமக்கு மேக்ஸிமம் ஒரு எக்ஸ்பிரிடே அன்னைக்கு 6,300 ரூபீஸ் கிட்ட ப்ராஃபிட் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 43% தான் இருக்குது. ஒருவேளை இந்த செல்லிங் பண்ணாமல் இதை நம்ம டெலிட் பண்ணி விட்டுட்டு எடுத்தோம்னா எவ்வளோ ரிஸ்க் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 8,000 ரூபா ரிஸ்க் வருதுங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரெட்டுக்கும் நேக்கடு பைங்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஸ்ப்ரெட்டாக இருந்தது நமக்கு அகைன்ஸ்டாக போச்சு அப்படின்னா ஒரு 6,000 ரூபா நம்ம லாஸ் பண்ணுறோம். அதே வந்து நேக்கடு பையங்காக எடுக்கும்போது என்டையர் ப்ரீமியமும் நமக்கு ஜீரோ ஆகிறதுனால அரௌண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,500 ரூபீஸ் கிட்ட லாஸ் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம பே பண்ணுற ப்ரீமியமோட
டோட்டல் அமௌண்ட், ஏன்னா ஜீரோ ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ப்ரீமியம் வந்து நமக்கு போயிடுது. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாகிடுது பாருங்கள், 38% தான் நமக்கு ப்ராபபிலிட்டி காமிக்குது. ஸோ இதுதான் அது வந்து சொல்லுது இந்த சார்ட் அனலைசஸ். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சார்ட்டை வந்து நம்ம ஃபாரஸ்க்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லுது இல்லையா. நம்ம வந்து ஒரு எக்ஸ்ஏயூஎஸ்டி போட்டு பார்ப்போம், கரண்ட்டாக என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம். ஸோ எக்ஸ்ஏயூஎஸ்டி கரண்ட்டாக பிச்சு பிடிங்கிட்டு போயிட்டுருக்கு. சரி, நம்ம ஒரு 1 hour ட்ரெண்ட் போடுவோமா. இதுங்க ஒரேடியாக மார்க்கெட் போய்கிட்டு இருந்தால் என்ன தப்பி பார்க்குறது. சரி, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்குது நமக்கு, அதனால் 4 hours சார்ட்டே நம்ம போடுவோம். என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சேவ் XAUUSD, ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த XAUUSD-யை அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபாரக்ஸ் ஆப்ஷனாக, கோல்டு ஆப்ஷன், கோல்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் நம்ம இங்கே வந்து ஸ்ப்ரெட் எடுக்கலையே, ஃபாரக்ஸ் சார்ட் மட்டும் தான் எடுத்துருக்கோம். சரி, ஆப்ஷனல் அண்டர்லைங் அசெட்டு XAUUSD அனலைஸ் கொடுத்துருவோம். அவங்க கோல்டுக்குன்னு தனியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுக்கு ஆப்ஷன் வச்சுட்டாங்க. எனிவே பார்க்கலாம். ஓகே, ட்ரெண்ட் ஃபாலோயிங் பிரேக் அவுட் ஆயிருக்கு, புல்லிஸ் ப்ரைமரி ட்ரெண்டுன்னு சொல்லியிருக்கு. கீ ரெசிஸ்டண்ட்ல சப்போர்ட் லெவலில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4350 அப்படின்றது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லுது. 4350 ஒரு லைனை போடுவோம், இதுதான் நினைக்கிறேன். 4350 இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லுது. 4280 சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லுது. 4280 ஓகே, அண்ட் அடுத்த சப்போர்ட் 4200, அதுக்கு அடுத்த சப்போர்ட் 3920. ஓகே, ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் 4350 கிட்டே இருக்குதுன்னு சொல்லுதுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். சார்ட் பேட்டர்ன் என்ன டிடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, கப்பன் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லுது. எஸ், அஃப்கோர்ஸ் இப்படியும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், பிரேக் அவுட் ஆயிருக்குது இல்லையா. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓவராலாக நீங்கள் வச்சு பார்த்தாலும் ஒரு கப்பன் ஹேண்டிலாகவும் தான் இருக்குது, ஷார்ட்டமாக வச்சு பார்த்தாலும் ஒரு குட்டி கப்பன் ஹேண்டில் பேட்டர்னாக தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நல்ல ஒரு டிடக்ஷன். பிரேக் அவுட் ஆனதுக்கு ப்ரைஸ் ஹேச் திஸ் இஸ் ரியலி கிளியர்லியா 4280 ரெசிஸ்டண்டில் வித் ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில், அதாவது ரெசிஸ்டண்ட்டை உடைக்கிறதுக்கு உடச்சிருக்கு அப்படின்றத சொல்லுது. ரவுண்டிங் பாட்டம் இருக்குது, அதுவும் புல்லிஷ்னு சொல்லுது. ப்ராபபிலிட்டி ஸ்கோர் 8%, ஐ மீன் 1:8 கொடுத்துருக்குங்க. 1:2 ரிஸ்க் ரிவார்டில் 4336 என்ட்ரி சொல்லியிருக்கு. கரண்ட்டாக அங்கே தான் இருக்குது மார்க்கெட்டு, சும்மா ஒரு லாங் பொசிஷன் போடுவோமே. பேப்பர் ட்ரேடு எங்கே இருக்குது, ட்ரேடிங் பேனலில் போயிட்டு பேப்பர் ட்ரேடிங்னு போடுவோம். கனெக்ட் ஆகிடுச்சா, 4336 வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். டேக் ப்ராஃபிட் எங்கே சொல்லுதுன்னு பார்ப்போம். 4450 இங்கே சொல்லுது. ஸ்டாப் லாஸ் வந்து 4275 இங்கே சொல்லுது. பை போட்டு விட்டோம், பை ஆகிடுச்சா. பார்ப்போங்க இது போகுதா இல்லையான்றதை நம்ம பொறுமையாக பார்ப்போம். இங்கே ஓடிக்கிட்டு இருக்கட்டும், அதே நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். புல் கால் ஸ்ப்ரெட் நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ தட் நம்ம வந்து இதை பெருசாக கண்டுகொள்ள போகிறதும் இல்லை. நாட் ஃபார் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை லிமிட் ஆயிருக்கா, நம்ம பை மார்க்கெட்லேயே போட்டுருவோமே. பை மார்க்கெட் ஆர்டர் போட்டுருவோமா. 4450 ஸ்டாப் லாஸ் வந்து 4275 கரெக்டுங்களா, அவ்வளோதான் போ ரைட்டுங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு இந்த ஏஐ சொன்ன மாதிரி போச்சு அப்படின்னா மேபி நமக்கு $112 வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. நம்ம ஏன்னா சும்மா போட்டிருக்கோம் இல்லையா, பே கார்டர் இல்லையா, பேப்பர் ட்ரேடிங். லெட்ஸ் ரன் ஆகட்டும், பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த 380 வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த டூல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐ திங்க் எனக்கு வந்து கிரெடிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 300 credit யூசேஜில் 5 யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி காமிக்குது. ஓகே, மேபி இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரில, இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ வேறு என்ன இருக்குது, இதில் டெய்லி ப்ரீஃப்னு ஏதோ ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் நியூஸு இதெல்லாம் இருக்குது. ஓகே, லேர்னிங்கில் போனோம்னா ஆப்ஷன் கால்குலேட்டர் இருக்குது, க்ரீக்ஸ் கால்குலேட்டர் இருக்குங்க, பரவாயில்லைங்க, சூப்பரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி லெக் ஆப்ஷன் கான்செப்ட், வொலடிலிட்டினா என்ன, டெல்டானா என்ன, காமானா என்ன, எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நிறைய லேர்னிங் வீடியோஸ்லாம் இருக்குது போல். லாங் ஸ்ட்ராடல், லாங் ஸ்ட்ராங்கிள், பட்டர்ஃப்ளை, கேலண்டர் ஸ்ப்ரெட், கவர்டு கால், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள், டைம் இருந்ததுன்னா படிங்க. ஓகே, ஸோ டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்குது, அனலைசரில் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.